ஸ்காட்லாந்தில் இன்று கனமழை பெய்ததால் நகரில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் கடும் பாதிப்புக்கு உள்ளாகி வருகின்றனர். இன்று மட்டும் 70 முதல் 100 மில்லிமீட்டர் வரை மழை அளவு பதிவாகும் என்று மண்டல வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக ஸ்காட்லாந்தில் 2வது முறையாக ரெட் அலர்ட் விடுவிக்கப்பட்டுள்ளது. ஸ்காட்லாந்தில் இன்று பாப்பத் என்ற புயல் வீசி நகரையே புரட்டி போட்டது. இதனால் ஆங்காங்கே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஸ்காட்லாந்து முழுவதும் மக்கள் கடுமையாக பாதிப்புக்கு உள்ளாகினர். சாலைகளில் மரங்கள் வேரோடு சாய்ந்து விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல பெருக்கெடுத்து ஓடியது. மேலும் மரம் முறிந்து விழுந்ததில் சாரோஷ்பியர் பகுதியில் 60 வயது மதிக்கத்தக்க முதியவர் பரிதாபமாக உயிரிழந்தார். பிரிட்டனில் புயல் காரணமாக லீட்ஸ் பிராஃபோர்ட் விமான நிலையம் மூடல். பிரிட்டனில் இன்று பாப்பட் புயல் கரையை கடந்தது. இந்த சமயத்தில் நேற்று லீட்ஸ் பிராட்ஃபோர்ட் விமான நிலையத்தில் விமானம் ஒன்று தரையிறங்கிய போது திடீரென ரன்வேயிலிருந்து விலகியது. அதிர்ஷ்டவசமாக அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து விமானத்தில் இருந்த பயணிகளை காப்பாற்றினர். இதைத் தொடர்ந்து லீட்ஸ் பிராட்ஃபோர்ட் விமான நிலையம் மூடப்பட்டது. இதனால் வெளியூர் செல்ல இருந்த பயணிகள் பாதிப்புக்கு ஆளாகினர். இந்த சூழ்நிலையில் இன்று காலை 10 மணி அளவில் அந்த விமான நிலையம் மீண்டும் தொடங்கப்பட்டது. தொடர் போராட்டம் எதிரொலி காரணமாக பிரிட்டன் அரசுடன் மருத்துவ சங்கத்தினர் பேச்சுவார்த்தை. பிரிட்டனில் ஊதிய உயர்வு வேண்டுமென வலியுறுத்தி பயிற்சி மருத்துவர்களும் மருத்துவ நிபுணர்களும் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் நோயாளிகள் முறையான சிகிச்சை கிடைக்காமல் தவிக்கும் சூழ்நிலை ஏற்படுகிறது. கடந்த அக்டோபர் மாதத்தில் மட்டும் 3 முறை மருத்துவர்கள் பணியை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் ஒட்டுமொத்த நோயாளிகளும் மருத்துவ சிகிச்சை கிடைக்காமல் தள்ளாடினர். இந்த சூழ்நிலையில் மருத்துவ சங்க பிரதிநிதிகளை பிரிட்டன் அரசு இன்று சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியது. இந்த பேச்சு வார்த்தையில் என்னென்ன முடிவுகள் எடுக்கப்பட்டன என்பது குறித்து உடனடியாக தகவல் வெளியாகவில்லை. ஒருவேளை இந்த பேச்சுவார்த்தையில் தங்களுக்கு ஆதரவாக எந்த ஒரு முடிவும் எடுக்கப்படவில்லை என்றால் நவம்பர் 6ஆம் தேதி முதல் மீண்டும் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக மருத்துவர் சங்கத்தினர் அறிவித்துள்ளனர். இங்கிலாந்தில் சிறுவர்கள் அடிக்கடி செல்போனை